ஹலோ கைஸ் வெல்கம் டு அனமீஸ் இந்த வீடியோவில் நம்ம ஒன் பீஸ் எபிசோட் தௌசண்ட் நைன்டி எயிட் தான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலி இதுதான் நம்ம சேனலில் போகிற மொதல் ஒன் பீஸ் வீடியோ ஸோ உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டாக கொடுங்க போன சாப்டரில் பார்த்தீங்கன்னா இந்த ஷாக்கா வெகா பங்க் இருக்கார்ல அவர் வந்து டுவெண்ட்டி டூ இயர்ஸ்க்கு முன்னாடி பஸ்டர் கால் மூலயமா ஒஹாரா ஐலண்டை வந்து டிஸ்ட்ராய் பண்ணியிருப்பாங்கள்ல அப்போது நடந்தது எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த ஒஹாரா ஐலாண்டு வந்து டிஸ்ட்ராய்ட் ஆனதுக்கப்புறம் இவர் அங்கே போய் விசிட் பண்ண போயிருக்காரு அப்போது அவர் பார்த்தது என்ன அப்படின்னா அங்கே நிறைய புக்ஸை வந்து அந்த ஒஹாரா ஐலேண்டில் இருக்கவங்க எப்படியோ கஷ்டப்பட்டு சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்க செத்து போயிருப்பாங்க அந்த புக்ஸை எல்லாத்தையுமே ஜெயின்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க இவருக்கு ஒன்றுமே புரியல எதுக்கு இந்த ஜெயின்ஸ் வந்து இந்த புக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு வாய்ஸ் வந்து வெகா பங்க் உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு கேட்குது யாருன்னு திரும்பி பார்த்தா டிராகனு ஸோ டிராகனும் வெகா பங்க் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம டிராகன் வந்து ஒரு சீஃப் இருப்பார்ல அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அவரு இங்கே வந்து பார்க்க இருக்கிறதா சொல்லிக்கிட்டு இருக்காரு ஸோ இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஜெயின்ஸ் வந்து எதுக்காக இந்த புக்ஸை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அண்ட் இந்த ஜெயின்ஸோட லீடர் யாரும் அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு அதாவது ஒரு ஜெயின்ஸ் வந்து உடம்பு ஃபுல்லாக பேண்டேஜை சுற்றிக்கிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க அண்ட் நம்ம டிராகன் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த மெரின்ஸை எதிர்த்து சண்டை போறதுக்கோசரம் நான் வந்து ஒரு டீம் உருவாக்குவேன் அப்படின்னு சொல்றாரு ஸோ அதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு டீம் தான் ரெவல்யூஷனரி ஆர்மி அப்படின்னு ஷாக்கா வெகாபங்க் வந்து நம்ம ஹேட் குறுக்கிட்டு வந்து சொல்லுது இப்ப நம்ம நிக்கோராபின் வந்து அந்த ஜெயின்ஸோட கேப்டன் நேம் வந்து சாலா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே கேட்கறாங்க அதுக்கு ஷாக்கா வெகாபங்க் வந்து ஆமா இப்ப வந்து அவர் வந்து ஹைடிங்ல இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க அண்ட் அது மட்டும் இல்லாம இது வந்து ஒரு சீக்ரெட்டு அப்படின்னு அவர் சொல்றாரு இதை கேட்ட நம்ம நிக்கோராவின் வந்து ஆனந்த கண்ணீர்ல வந்து எழுதுகிட்டே இருக்காங்க அண்ட் அதுக்கப்புறம் ஒரிஜினல் வெகா பங்கு கிட்ட நம்ம லூஃபி பேசிக்கிட்டு இருப்பாங்களா அதை காமிக்கிறாங்க அவர் வந்து காய்டோட பிளட் லைன் மூலமா டுவெண்ட்டி இயர்ஸா வந்து அந்த ஃப்ரூட் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறதாவும் அண்ட் அந்த ஃப்ரூட் வந்து ஒரு ஃபெயிலர் மாடலாகவும் சொல்லிக்கிட்டு இருக்காரு அண்ட் அதுக்கப்புறம் நம்ம லூஃபி வந்து அந்த ஜெயண்ட் ரோபோட்டை வந்து உங்களால் இதை ஆக்டிவேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேக்கிறாங்க இல்ல அதனால முடியாது அண்ட் அது மட்டும் இல்லாம இது வந்து இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி மரிஜாவை அட்டாக் பண்ண ஒரு ரோபோட்டு அப்படின்னு சொல்றாரு ஸோ இப்போதான் வந்து ஆக்சுவலாக எபிசோடே ஸ்டார்ட் ஆகுது எபிசோடோட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா தசட்ரிக் ட்ரீம் ஆஃப் அ ஜனியஸ் நம்ம ஜிம்பேக் வந்து ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு அதாவது இந்த ரோபோட் வந்து மரிஜோவை அட்டாக் பண்ணுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் நம்ம வெகாம்பங்க என்ன சொல்றாரு அப்படின்னா அது மட்டும் இல்லாம இந்த ரோபோட் வந்து நைன் ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு முன்னாடி கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு ரோபோட்டு அப்படின்னு சொல்றாங்க ரொம்பவே ஆச்சரியத்தில் இருக்காங்க ஜிம்பே என்ன சொல்றாரு அப்படின்னா என்னால இதை நம்பவே முடியல அப்படின்னு சொல்றாரு நம்ம லூஃபி வந்து அந்த ரோபோட் மேல ஏறி உட்காந்துட்டு நீ வந்து அந்த மரிஜோவை எப்படி அட்டாக் பண்ண நீ லேசர் பீம் எல்லாம் ஊட்டியா எனக்கு அதை காமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோபோட்டை பிடிச்சி தடிக்கிட்டு இருக்கான் வெகா பங்க் வந்து அதை எதுவும் பண்ணி na உடஞ்சிட போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாரு இப்போ நம்ம ஜிம்பே வந்து எதுக்காக இந்த ரோபோட் வந்து மரிஜோவா அட்டாக் பண்ணுச்சு அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு வெக என்ன சொல்றாரு அப்படின்னா எனக்கு அதை பத்தி தெரியல பட் இந்த ரோபோட் வந்து அந்த மரிஜோவா அட்டாக் பண்ணும் பொழுது அதோட பவர் வந்து லாஸ் ஆகி அது வந்து செயல் போச்சு பட் அந்த டைம்ல இந்த சயின்டிஸ்டுக்கு வந்து இந்த ரோபோட் மேல ரொம்பவே ஆர்வம் இருந்திருக்கும் பிகாஸ் அந்த டைம்ல இந்த அளவுக்கு ஒரு டெக்னாலஜி வந்து இருக்கிறது வந்து அவங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியத்தை உண்டாகி இருக்கும் சோ அதனால அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து இந்த ரோபோட் அவங்க டிஸ்ட்ராய் பண்ண சொல்லி சொல்லியும் அவங்க அதை டிஸ்ட்ராய் பண்ணாம அதை வந்து சேஃபா ஒழிச்சு வச்சிருக்காங்க அதுதான் இந்த இடம் அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த ரோபோட் வந்து எங்க இருந்து வந்ததுன்னு கூட யாருக்கும் தெரியாது கவர்மெண்ட்டுக்கு கூட இந்த ரோபோட் வந்து இந்த பிளேஸ் இருக்குன்னு தெரியாது அப்படின்ற மாதிரி வெகாப்பக்கு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கு இப்போ இவங்க பேசிக்கிட்டு இருந்த எதையுமே நம்ம லூஃபி கேட்டிருக்க மாட்டான் அவன் உடனே அவன் ஷூஸ் ஆன் பண்ணி பறந்து வந்து நம்ம வெகாப்பக்கு கிட்ட இந்த ரோபோட்டை அவங்களால ஆக்டிவேட் பண்ண முடியாதா எனக்கு அது மேல ரைடு பண்ணணும் நான் அதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான் அதுக்கு வெகாப்பங்க வந்து லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத நீங்க இந்த இடத்துக்கு வந்ததே எனக்கு வந்து ரொம்ப சர்பிரைஸ் ஆகும் இந்த ப்ளேஸ்க்கு வரதுக்கான என்ட்ரன்ஸ் வந்து ஒரு நார்மல் வால் மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி வெகா பங்கு சொல்றாரு அண்ட் நம்ம நம்ம சாப்பர் அண்ட் லூஃபி இவங்க எப்படி இந்த இடத்துக்குள்ள வந்தாங்க அப்படின்றத வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த ஸ்க்ராப் பிளேஸ்ல நம்ம லூஃபி டீம் பேசிக்கிட்டு இருக்கிறத மேல நிக்கோராபின் டீம் வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம நிக்கோராபின் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா டூ ஹண்ட்ரட் டேஸ்க்கு முன்னாடி தானே ஃபிஷர் ஐலாண்டுக்கு வந்து ரைட்ஸ் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு ஷாக்கா வெகா பங்கு வந்து ஆமா அந்த டைம்ல தான் ரியூகு கிம்டன் வந்து வேர்ல்டு கவர்மெண்ட் கூட அஃபிலேட் பண்ணுச்சு அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்க ரெவரிக்கு வர ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஷாக்கா வெகா பங்க் வந்து நம்ம நாம என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஜெயண்ட் ரோபோட்டை வச்சு மரிஜுவாவை யார் அட்டாக் பண்ணிருப்பா அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு நம்ம ஊசா என்ன கேக்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரோபோட் வந்து அட்டாக் பண்ணுச்சு அப்படின்னா அது கன்ஃபார்மா யாராலுமே ஸ்டாப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க தென் நம்ம பிராங்க் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த ஒரு ரோபோட் வந்து ரெட் லைனை வந்து கிளைம் பண்ணி போச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியத்துல இருக்காரு இப்போ நம்ம சாஞ்சி இந்த பழைய ரோபோட்டை பார்த்துட்டு இவங்க பரமோது ஒரு ரோபோட்டில் வந்திருப்பாங்களே இந்த ரெண்டு ரோபோட்டும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றான் அதுக்கு ஷாக்காக வேகா போங்க ஆமா நான் வந்து இந்த பழைய ரோபோட்டை தான் இந்த புது ரோபோட்டை கிரியேட் பண்ணேன் பட் என்னோட சயின்டிஃபிக் மூலையை வச்சு கூட என்னால இந்த பழைய ரோபோட்டை அப்படியே காப்பி பண்ண முடியல அப்படின்னு சொல்றான் இதை கேட்ட எல்லாருமே ஷாக் ஆயிராங்க நம்ம பிராங்கி வந்து உங்களால கூட காப்பி பண்ண முடியலையா அப்படின்னு சொல்றான் ஆமா அது வந்து அது ஒரு பவர் சோர்ஸ் இப்ப நம்ம யூஸ் பண்ற பவர் சோர்ஸுக்கும் நைன் ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு முன்னாடி யூஸ் பண்ண பவர் சோர்ஸ்க்கும் ரொம்பவே டிஃபரன்ஸ் அவங்க வந்து என்ன மாதிரி பவர் சோர்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னு கூட எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி நம்ம வெகாப்பங்க வந்து சொல்றாரு இப்ப நாமே சிசிடிவில ஜுவல்லரி போனியை பார்த்துட்டு இவ யாரு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க அது கூசாப் வந்து இவ தான் ஜுவல்லரி போனி இவ வந்து ஒரு பைரட்டு அப்படின்னு சொல்றாங்க சாஞ்சி திரீனு வந்துட்டு கடல்ல பாக்குறப்போ இவள வந்து சின்ன பொண்ணு தான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட காம உணர்வு வந்து இங்க காமிச்சுக்கிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் நாமே வந்து நம்ம வெகாப்பங்கோட தலையை பார்த்துட்டு ரொம்பவே சாக்காயிரம் இப்போ அப்படியே சீனா கட் பண்ணி இப்ப ஸ்கிராப்ல காமிக்கிறாங்க ஸ்கிராப்ல நம்ம லூஃபி வந்து போனி நல்லா இருக்காளா அப்படின்ற மாதிரி சாப்பாடு கேட்கிறான் அதுக்கு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான் நம்ம வெகாப்பங்க வந்து கூமாவை மனசுக்குள்ள நினைச்சிக்கிட்டு நான் வந்து பானியை பார்த்து ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் அதுக்கு லூஃபி வந்து ஆமா நீங்கள் வருத்தப்படணும் முட்டி போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான் அது வெகா பங்கு வந்து உனக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்லி கத்துறாரு அண்ட் அதுக்கப்புறம் அவர் வந்து பானியை பார்த்துட்டு நான் உனக்கு தர வேண்டிய ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அண்ட் அதுக்கப்புறம் நம்ம வெகா பங்கு வந்து லூஃபி பக்கத்தில் போயிட்டு நீ வந்து இந்த ஐலாண்டுக்கு வந்தது சம்திங் இது ஒரு விதி என்ன வந்து நீ இந்த ஐலாண்டு விட்டு வெளியே கூட்டு போறியா அப்படின்ற மாதிரி கேக்காது இப்ப அப்படியே அங்க சீனா கட் பண்ணி எகர்லாண்டோட போர்ட் இருக்குல்ல அங்க வந்து வேர்ல்டு கவர்மெண்டோட ஷிப் வந்துகிட்டு இருக்கு அந்த ஷிப்புக்குள்ள சிபி ஜூரா இருக்காங்க அண்ட் அதுல முக்கியமா நம்ம லூசி இருக்காங்களே அவனும் இருக்கான் இப்ப அவங்க அந்த போர்டு கிட்ட வந்த உடனே அந்த போர்ட்டை பாதுகாக்கிறதுக்கு நிறைய சி பிஸ்ட் ரோபோட்ஸ் இருக்கும் அதை வந்து இவங்க பாக்குறாங்க சோ லூசி என்ன சொல்றான் அப்படின்னா எப்ப வேணா சொல்றதுக்கு தயாரா இருங்க அப்படின்ற மாதிரி அவரோட சப்பாரியன்ஸ்க்கு வந்து ஆர்டர் எல்லாருமே கன் எடுத்து அந்த சீ பிஸ்ட் வந்து பாயிண்ட் பண்ணி இருக்காங்க சீ பிஸ்ட் வந்து இவங்க வந்து அட்டாக் பண்ண வருது சோ லூசி வந்து சுட்டுத்தல் ஆர்டர் அவங்க சுட்டு தள்ளிங்க அண்ட் அதுக்கப்புறம் இவ லூசியோட சபாடினட்ல ஒருத்தன் வந்து இந்த மாதிரி ஜுவல்லரி போனிய எகைலண்டுக்குள்ள பாத்துதான் நிறைய பேர் சொல்றாங்க அப்படின்னு அவன் சொல்றான் அதுக்கு லூசி வந்து அவ வந்து நிறைய டைம் தப்பிச்சு போயிட்டா அவ நமக்கு பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டா சோ அவளை எலிமினேட் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றான் அண்ட் அதுக்கப்புறம் இவங்க கால் பண்ணி வெகா பங்க் இருக்குல்ல நம்பர் போர் வெகா பங்க் அது கிட்ட இந்த மாதிரி நாங்க இங்கே வந்துட்டோம் ஓப்பன் பண்ணுங்க வந்து ஷாக் ஆயிட்டு ஷாக்கா கிட்ட போயிட்டு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் சொல்ல போய்கிட்டு இருக்கு இந்த மாதிரி வேர்ல்டு கவர்மெண்ட் வந்து போட்டோ ஓபன் பண்ண சொல்றாங்க பைரட்ஸ் இங்க இருக்கிறது நல்லது இல்ல அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட இப்ப சிபி ஜீரோவும் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஷாக்கா கிட்ட வந்து இந்த வெகா பங்க் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கு இதை கேட்ட நம்ம ஸ்ட்ரா ஹெட் க்ரூஸ் வந்து ரொம்பவே ஷாக் ஆகிறாங்க முக்கியமாக நாமி ஊசாப் எப்பயும் போல் வந்து பயத்தில் வந்து கதறிட்டு இருக்காங்க நம்ம ஃப்ரேங்கி வந்து நான் வந்து அந்த லூசி கிட்ட சண்டை போடுறேன் அப்படின்ற மாதிரி அண்ட் சாஞ்சி வந்து நம்ம ராபின் கிட்ட நான் வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான் இந்த மாதிரி பித்தாகரஸ் வந்து ஷாக்கை கிட்ட சொன்னதுக்கப்புறம் ஷாக்கை கொஞ்சம் நேரம் யோசிச்சு பார்த்துட்டு அந்த வேர்ல்டு கவர்மெண்ட் சிபி ஜூராவை இங்கே விட்டுட்டு போக சொல்லு அப்படின்ட்டு ஷாக்கை வந்து நம்ம பித்தாகரஸ் கிட்ட சொல்கிறோம் இப்போ அப்படியே சீனை கட் பண்ணி காமபுண்டா கிங்டாமை காமிக்கிறாங்க அதுக்குள்ளே கூமாவோட பாடியை வந்து ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க திடீரென கூமா ஓட ட்ரை பண்றாரு ஓடும் பொழுது விழுந்துறாரு ஸோ இதை பார்த்த எல்லாருக்குமே ஷாக் ஆயிடுச்சு என்ன இவர் வந்து ஓடிக்கிட்டு இருக்காரு திடீர்னு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லாருமே வந்து இவர்கிட்ட பேச ட்ரை பண்றாங்க பட் அவர் வந்து அதை கேட்காம மறுபடியும் ஏஞ்சி ஓட ட்ரை பண்றாரு பேச்சுமே இவர் கேட்காதனால டிராகனை கூப்பிட சொல்றாங்க டிராகன் வந்து பாக்குறாரு டிராகன் பார்த்ததுக்கு அப்புறம் அவர் வந்து பேசுறாரு ஸோ அவர் பேசுறது வந்து கூமா காதல விழில இவர் வந்து ஓடிக்கிட்டே தான் இருக்காரு நம்ம டிராகன் வந்து எங்க ஓடுற அப்படி மாதிரி கேட்கறாரு சோ அதை கண்டுக்காம இவர் ஓடிக்கிட்டே இருக்காரு திடீர்னு கீழே விழுந்துடுறாரு பட் மறுபடியும் ஏஞ்சி ஓடுறாரு ஓடும்பொழுது அவர் உடம்புல வந்து நிறைய பைப்ஸ் எல்லாம் சொல்லி இருக்கும்ல அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுறாரு ரிமூவ் பண்ணிட்டு திடீர்னு அவரோட கையில் வந்து பா மார்க்ஸ் இருக்கும்ல அதாவது இவர் வந்து பாப்பா ஃபுட் சாப்பிட்டு இருப்பாரு சோ அது மூலயமா அவர் மேலேயே அந்த பா பவரை யூஸ் பண்ணி திடீர்னு அந்த இடத்த விட்டு வேற எங்கேயோ போயிருவாரு லைக் சாபோட ஆருக்குல வந்து நம்ம லூஃபியோட கிரீம் எல்லாத்தையுமே அந்த மாதிரி அந்த பவர்ஸ் யூஸ் பண்ணி தானே ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஐலாண்டு காமிச்சிருப்பாரு சோ அந்த பவர் பவரை வந்து அவர் மேல யூஸ் பண்ணி திடீர்னு காணாம போறாரு நம்ம ரிவாலுஷனரி ஆர்மி இருக்குல்ல அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல என்னடா ஆச்சு திடீர்னு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே அங்க சீனை கட் பண்ணி வெகா பங்க் ஐலாண்டு காமிக்கிறாங்க பித்தாகரஸ் வந்து சிபி கிட்ட செராஃபிமா விட்டுட்டு நீங்க வந்து கிளம்பிடுங்க நாங்க நீங்க உள்ள வரதுக்கு அலோவ் பண்ண மாட்டோம் எங்களுக்கு வந்து நிறைய வேலை இருக்கு நீங்க வந்து செராஃபியம் பியர்க்கு வந்து நீங்க காமெண்ட்டை கொடுத்தாலே போதும் அதுவே அங்க இருந்து இங்க வந்துரும் சோ நீங்க செராஃபிமா லீவ் பண்ணிட்டு இந்த விட்டு கிளம்பிருங்க அப்படின்ற மாதிரி நான் பித்தாக்காரஸ் சொல்லுது இதை கேட்ட சிபிசி ஒருத்தவங்க என்ன சொல்கிறான் அப்படின்னா நாங்க வந்து ரொம்ப தூரமா டிராவல் பண்ணி வந்திருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இங்க ரொம்ப கோல்டா இருக்கு நீங்க வந்து கொஞ்சம் கூட தங்க விட மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி அது பித்தாக்காரஸ் என்ன சொல்லுது அப்படின்னா பக்கத்தில் ஒரு பேஸ் இருக்கு அங்க போய் நீங்க தங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி பித்தாக்காரஸ் சொல்லுது இப்போ நம்ம லூசி வந்து பித்தாக கிட்டே பேசுகிறான் நீங்கள் தான் டாக்டர் வெகாப்பங்கா அப்படின்னு சொல்லிட்டு பித்தாக ஆமாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுது இந்த மாதிரி எக் ஏலாண்டில் காணாமல் இருக்க விஷயத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்ட்டு லூசி வந்து பித்தாக கேட்குறான் ஸோ பித்தக என்ன காணாமல் போய்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குது ஸோ லூசி வந்து சொல்றான் கிட்டத்தட்ட ரெண்டு மாசமாவே வேர்ல்டு கவர்மெண்ட்டோட எந்த ஷிப்புமே எக்காண்டுல இருந்து மறுபடி ரிட்டனே ஆகல அப்படின்ற மாதிரி நம்ம லூசி கேட்கறோம் அதுக்கு பித்தாகரஸ் வந்து டேட்டா ரிசல்ட்டை பார்த்துட்டு இந்த மாதிரி நான் எல்லா ஷிப்புமே எங்க போர்ட்ல இருந்து கிளம்பிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இதை வந்து லிலித் வந்து ஃபோனில் கேட்டுக்கிட்டு இருப்பாளையா ஸோ போன் வாங்கி என்ன சொல்றான் அப்படின்னா என்ன எங்க மேல சந்தேகப்படுதா கவர்மெண்ட்டு அப்படின்னு சொல்லி நம்ம லூசி கிட்ட கத்திக்கிட்டு இருக்கா உங்களுக்கு சந்தேகம் இருந்தா எங்க போர்ட்டுக்குள்ளே வந்து பாருங்க அப்படின்ற மாதிரி லிலித் சொல்றா நம்ம பித்தாகரஸ் வந்து லிலித் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்குது தென் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து லூசி கிட்ட இந்த மாதிரி எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது நீங்க வந்து லீவ் ஆயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போன கட் பண்ணிடுது இப்போ அப்படியே அங்க சீனா கட் பண்ணி ஸ்கிராப்ல நம்ம லூபி வந்து வெகா பங்கு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான் அதாவது வெகா பங்கு வந்து இந்த எக் விட்டு என்ன கூட்டிட்டு போறியா அப்படின்னு லூபி கிட்ட கேட்டுருப்பாரு சோ லூஃபியும் இத மாதிரி எதுக்கு இந்த ஐலாண்டை விட்டு வெளியே போக ட்ரை பண்றீங்க இது வந்து உங்களோட ஐலாண்டு தானே அப்படின்ற மாதிரி யூபி கேக்குறான் அதுக்கு வெகா பங்கு என்ன சொல்றாரு அப்படின்னு ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான் இந்த ஐலாண்டுக்குள்ள இருக்க எல்லா விஷயத்துமே நான் தான் கிரியேட் பண்ண அதுக்கு நான் கவர்மெண்ட் கிட்டேருந்து ஃபண்ட்ஸ் வாங்கிட்டு இருந்தேன் இப்போ கூட எனக்கு வந்து நிறைய ஐடியாஸ் வந்து தோணிக்கிட்டே இருக்கு பட் அந்த ஐடியாஸ்க்கெலாம் ஃபண்ட்ஸே கிடையாது அந்த அளவுக்கு என்கிட்ட ஐடியா இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம வெகா பங்கு சொல்ல இதை கேட்ட சாப்பர் அண்ட் லூஃபி வந்து அப்படின்னா நீங்கள் புதுசாக என்னமோ கிரியேட் பண்ண போறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அது வெகா பங்கு ஆமாம் நான் புதுசாக ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு லூஃபி சாப்பர் என்ன கிரியேட் பண்ண போறீங்கன்னு கேட்கவும் இவர் வந்து இந்த எக் ஐலண்ட் மாதிரியே நான் உலகம் ஃபுல்லாக கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு தென் அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா மக்களுக்கு எனர்ஜி ரிசோர்ஸை நான் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கொடுக்கலாம் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு இது கேட்டால் லூஃபிக்கு வந்து அவனுக்கு இருந்த மொத்த ஆர்வமும் போயிருது பிகாஸ் அவனுக்கு எனர்ஜி ரிசோர்ஸ்லாம் என்னன்னே தெரியாது ஸோ அதனால் வந்து அவ அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா சம்திங் நீ என்னமோ கொடுக்க போகிறீங்க அவ்வளோதானே அப்படின்ற மாதிரி அவன் இருக்கான் பட் ஜிம்பேக்கு வந்து அவர் என்ன சொல்கிறான்னு புரியுது நீங்கள் சொல்கிற ஐடியா வந்து ரொம்பவே நல்லா இருக்குது இந்த ரிசோர்ஸஸ்க்காக தான் மக்கள் வந்து ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அதுதான் வாரா மாறுது அப்படின்ற மாதிரி ஜீம்பா சொல்றான் அதுக்கு வேகா பங்கு ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான் இது பாத்தியா மக்கள் வந்து எவ்வளவு முட்டாளா இருக்காங்க இந்த எனர்ஜி வந்து உன் பக்கத்துல இருக்கு இங்க இருக்கு அங்க இருக்கு இந்த உலகம் ஃபுல்லா பரவி இருக்கு நம்மளால மட்டும் அந்த எனர்ஜியை ஒரு டேஞ்சிபிள் எனர்ஜி அதாவது நம்மளால பார்த்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு எனர்ஜியா மாத்த முடிஞ்சா இந்த எனர்ஜி ரிசோர்ஸ்க்காக அடிச்சுக்கிட்டு ஒரு வார் வருதுல்ல அதை நம்மளால எலிமினேட் பண்ண முடியும் அப்படின்னு வெகாம்பங்க் வந்து சொல்றாரு பட் லூஃபிக்கு நம்ம வெகாபங்க் சொன்னது வந்து எதுவுமே புரியல ஸோ அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா ஸோ சம்திங் நீங்கள் என்னமோ மக்களுக்கு கொடுத்து அவங்கள சந்தோஷப்பட வைக்க போகிறீங்க அது வந்து ஒரு நல்ல தான் பட் நான் வந்து மக்களுக்கு ஒரு ஹீரோவாக இருக்க ட்ரை பண்ண வேலை ஸோ சொல்லுங்கள் நீங்கள் எதுக்காக இந்த ஐலாண்டை விட்டு வெளியே போக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி நம்ம வெகாபங்க் கிட்ட வந்து நம்ம லூஃபி கேட்குறான் ஸோ இப்போ நம்ம வெகா பங்க் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நம்ம வெகா பங்க் வந்து ஒரு எனர்ஜி கிரியேட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காருல்ல ஸோ அவர் வந்து அதை பற்றி ரிசர்ச் பண்ணிகிட்டே இருக்கிறப்போ அது எதில் போய் முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஏன்ஷியன்ட் ரோபோட்ட வந்து ஒரு எனர்ஜி இயக்குச்சு பாத்தீங்களா அந்த எனர்ஜி கூட போயிட்டு இவர் கிரியேட் பண்ண நினைக்கிற எனர்ஜி வந்து கனெக்ட் ஆகுது சோ அவர் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த ஃபர்ப்டன் ஹிஸ்டரி இருக்குல்ல அதை பற்றி ஃபுல்லா படிக்க ட்ரை பண்றாரு ஸோ அவர் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த ஏன்சன்ட் ஹிஸ்டரியை பற்றி நிறைய படித்து தெரிஞ்சுக்கிட்டதுனால ஒஹாராவை எப்படி டெஸ்ட்ரைப் பண்ணாங்க அதாவது ஒஹாரா ஐலாண்டுக்குள்ள இருக்க நிறையா ஆர்கியாலஜிஸ்ட் இருக்காங்களா அவங்க வந்து இந்த பர்பிடன் ஹிஸ்ட்ரி பற்றி தெரிஞ்சுக்கிட்டதுனால அதனால தான் ஒஹாரா ஐலாண்டே ஃபுல்லா கூடுதலி இருப்பாங்க ஸோ தான் இப்போ நம்ம வெகாபங்க்கும் அந்த ஃபர்படன் ஹிஸ்டரியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதுனால அவரையும் கொள்றதுக்காக இப்போ வந்து இந்த வேர்ல்டு கவர்மெண்ட் வந்து இங்கே வந்துருக்காங்க ஸோ அதனால தான் வெகாபங்க் வந்து இப்போ தப்பிக்க ட்ரை பண்ற மாதிரி நம்ம வெகாபங்கு வந்து சொல்றாரு அண்ட் அதோட இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க